மணிச்செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ, ரொம்ப ரொம்ப நல்ல சோ. கஜா புயல் பாதிப்புகளை பார்வையிட நடுவன் ஆய்வுக்குழு நாளை தமிழகம் வரவுள்ளதாக தகவல். திருத்துறைப்பூண்டியில் பொதுமக்களுக்கு பதிலளிக்க முடியாமல் அமைச்சர்கள் செல்லூர் ராஜு, காமராஜ் ஆகியோர் திணறல். புயலால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் வேளாண் கடன்களை தள்ளுபடி செய்ய அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். வெளி மாநிலங்களில் இருந்து இறைச்சி கொண்டு வருவது குறித்து வழிகாட்டுதல் வழங்கப்படும் என சென்னை ஆட்சியர் அறிவிப்பு. இனிமேல் ஊடகங்களை சந்திக்கவே மாட்டேன் என கர்நாடக முதல்வர் குமாரசாமி காட்டம். கேரளாவில் இருந்து தமிழகத்திற்கு கழிவுகளை ஏற்றி வந்த 27 சரக்குந்துகளுக்கு 17 லட்சம் ரூபாய் தண்டம் விதிப்பு. திருவண்ணாமலை மலைவலப்பாதையில் 216 கண்காணிப்பு கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளதாக காவல்துறை தகவல். நீலகிரி மாவட்டத்தில் விளைநிலங்களில் கட்டப்பட்ட விடுதிகள் குறித்து அறிக்கை அளிக்க ஆட்சியருக்கு உயர்நீதிமன்றம் ஆணை. கோவை சேலம் நகரில் குழாய் மூலம் எரிவாயு விநியோகிக்கும் திட்டம் காணொலி மூலம் அடிக்கல் நாட்டினார் பிரதமர் மோடி. தூத்துக்குடியில் புழுக்கள் தாக்கிய மக்காச்சோளத்திற்கு இழப்பீடு கூறி ஆட்சியரை முற்றுகையிட்ட விவசாயிகள். மணிச்செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ, ரொம்ப ரொம்ப நல்ல சோ.